சூர அன்னாஜியாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். பாவிகளின் உயிர்களை கடினமாக பறிப்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக, நல்லோர் உயிர்களை இலேசாக கலற்றுபவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக, வேகமாக நீந்திச் செல்பவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக, முந்தி முந்திச் செல்பவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக, ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வகிப்பவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக, பூமி நடுக்கமாக நடுங்கும் அந்நாளில் அதனை தொடரும் நில நடுக்கம் தொடர்ந்து வரும். அந்நாளில் நெஞ்சங்கள் திடுக்கிட்டவையாக இருக்கும். அவர்கள் பார்வைகள் அச்சத்தால் கீழ் நோக்கி இருக்கும். இவ்வாறிருந்தும் என்ன, நாம் நிச்சயமாக முந்திய நிலைக்கு திருப்பப்படுவோமா என்று நிராகரிப்போர் கூறுகிறார்கள். மக்கிப் போன எலும்புகளாக நாம் ஆகிவிட்ட பொழுதிலுமா? அப்படியானால் அது பெரும் நஷ்டமுண்டாக்கும் திரும்புதலே ஆகும் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் யுக முடிவுக்கு அது நிச்சயமாக ஒரே ஒரு பயங்கர சப்தம்தான். அப்போது அவர்கள் உயிர் பெற்றெழுந்து ஒரு திடலில் சேகரமாய் விடுவார்கள். நபியே, மூசாவின் செய்தி உங்களுக்கு வந்ததா? துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் அவருடைய ரப்பு அவரை அழைத்து, நீர் ஃபிரவுனிடம் செல்லும், நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான், இன்னும் ஃபிரவுனிடம் பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற விருப்பம் உன்னிடம் இருக்கிறதா என்று கேளும். அப்படியானால் இறைவனிடம் செல்லும் வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன், அப்போது நீ உள்ளச்சம் உடையவன் ஆவாய் என கூறுமாறு இறைவன் பணித்தான். ஆகவே மூசா அவனுக்கு பெரும் அத்தாட்சியை காண்பித்தார். ஆனால் அவனோ அதை பொய்ப்பித்து மாற செய்தான். பிறகு அவன் அவரை விட்டு திரும்பி அவருக்கு எதிராய் சதி செய்ய முயன்றான். அன்றையும் அவன் தன் சமூகத்தாரை ஒன்று திரட்டி அறிக்கை செய்தான், நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன், ரப்புக்குமுல் அலா என்று அவர்களிடம் கூறினான். ஆதலால் அல்லாஹ் பின் உள்ளதுடையவும் முந்தி உள்ளதுடையவும் வேதனையாக அவனை பிடித்துக் கொண்டான். நிச்சயமாக இதில் இரையச்சம் கொள்வோருக்கு படிப்பினை இருக்கிறது. மனிதர்களே, படைக்கப்படுதலிலும் நீங்கள் கடினமா அல்லது வானமா? அவன்தானே அதையும் அமைத்தான், அதன் முகத்தை அவன் உயர்த்தி அதை ஒழுங்குபடுத்தினான். அவன்தான் இரவை இருளுடையதாக்கி பகலின் ஒளியையும் வெளியாக்கினான். இதன் பின்னர் அவனே பூமியை விரித்தான். அதிலிருந்து அதன் தண்ணீரையும் அதன் மீதுள்ள பிராணிகளுக்கான மேய்ச்சல் பொருளையும் அவனே வெளியாக்கினான். அதில் மலைகளையும் அவனே நிலைநாட்டினான். உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பலனளிப்பதற்காக இவ்வாறு செய்துள்ளான். எனவே தடுத்து நிறுத்த முடியாத மறுமை பேரமளி வந்துவிட்டால் அந்நாளில் மனிதன் தான் முயன்றவற்றையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்வான். அப்போது பார்ப்போருக்கு காணும் வகையில் நரகம் வெளிப்படுத்தப்படும். எனவே எவன் வரம்பை மீறினானோ, இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தானோ, அவனுக்கு நிச்சயமாக நரகம்தான் தங்குமிடமாகும். ஆனால் எவன் தன் இறைவன் முன் விசாரணைக்காக நிற்பதை எண்ணி அச்சப்பட்டு தன் மனதை உலக இச்சைகளை விட்டும் விலக்கிக் கொண்டானோ, நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம்தான் தங்குமிடமாகும். நபியே, மறுமையின் நேரத்தை பற்றி அது எப்போது ஏற்படும் என்று அவர்கள் உம்மை கேட்கின்றார்கள். அந்நேரத்தை பற்றி நீர் குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? அதன் முடிவெல்லாம் உம்முடைய ரப்பிடம் அல்லவா இருக்கிறது? அதை பயப்படுவோருக்கு நிச்சயமாக நீர் எச்சரிக்கையை செய்பவர்தாம். நிச்சயமாக அதை அவர்கள் காணும் நாளில் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப நேரமே அன்றி அவர்கள் இவ்வுலகில் தங்கி இருக்கவில்லை என்று தோன்றும்.